ஹாய் பீவர்ஸ், இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. என்னோடய வெண்டை செடிகள் பாருங்கள், யானை தந்தை வெண்டை, சிவப்பு வெண்டை, எல்லாமே சூப்பராக பிக்கப் ஆகிட்டுருக்கு. இதுக்கு நான் என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மண்ணை நல்லா கலரு கேட்டிருக்கேன். எதுக்காகனா லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். சம்மரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா திட உரங்களை விட திரவ உரங்கள் தான் செடிகள் அதிகம் விரும்பும். ஒரு செடி வந்து அந்த உரத்தை ஈஸியாக கிரகிச்சு கொண்டு ஒரு ஈல்டை வந்து சூப்பராக ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து நீர் உரங்களால் மட்டும்தான் முடியும். நான் என்ன மாதிரி நீர் உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுவும் வந்து விவரங்கள் முழுதாக கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ கடலை புண்ணாக்கு நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிடைக்கல, கடையில் போய் எங்களுக்கு வாங்க தெரியல, அது எங்கே கிடைக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க, கடலை புண்ணாக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சே நம்மளால் கடலை புண்ணாக்கு கொடுத்தா ஒரு செடி எவ்வளவு சத்துள்ளதாக வளருமோ அதே மாதிரி சத்துக்களை இந்த நீர் உரமும் கொடுக்கும். நாம் கொடுக்கக்கூடிய இந்த நீர் உரத்திலும் கடலை புண்ணாக்கு கரைசலுக்கு ஈக்குவலான ஒரு சத்து கண்டிப்பாக இருக்குது. என்பிகே வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதை எப்படி நான் தயாரித்து இன்றைக்கி இந்த செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப விரிவாக வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிவப்பு வெண்டை, பூக்கள் வச்சு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பையும் பெரிய பைங்க, 12x12 இருக்கிற பை வந்து பெரிய பை. இப்போ நான் ரோஸ் செடிக்கும் கொடுக்குறேன் பாருங்கள். சின்ன 10x10 உள்ள பையில் அந்த பட்டன் ரோஸை மாற்றிட்டேன். அதுக்கும் இந்த புண்ணாக்கு கரைசலுக்கு ஈக்குவலான இந்த கரைசலை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து புண்ணாக்கு வாங்க முடியல, புண்ணாக்கு எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. என்னோடய ஜாதி மல்லி செடி நிலமையை பாருங்களேன், இந்த சம்மரில் எப்படி வாடி வதங்கி கருகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இதை நான் இப்போ ப்ரூன் பண்ணி விட போகிறேன். உரம் கொடுத்துட்டு முடிஞ்சால் ப்ரூன் பண்ணுற வீடியோ நான் எடுத்து போடுறேன், இல்லைனா அடுத்த தடவை நான் எப்படி ப்ரூன் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த செடியை காமிச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கும் இந்த நீர் உரம் நான் கொடுக்கறத பாருங்கள். இந்த செடி வந்து வெயில் தாங்கலை, நல்லா இலைகள்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீரை பை விதையெல்லாம், கீரை பை க்ரோ பேக்லெல்லாம் கீரை விதை போட்டிருக்கேன். போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், முள்ளங்கி போட்டிருக்கேன், கீரை விதை போட்டிருக்கேன், எல்லாமே முளைச்சிருக்கு பாருங்கள். நான் போட்ட அத்தனை கீரை விதையும் முளைச்சிருக்கு, முள்ளங்கி விதைகளும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த சத்தான நீர் உரத்தை கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து இன்னுமே இந்த சம்மரில் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக பிக்கப் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு புத்துணர்ச்சி இன்ஸ்டண்ட்டாக அந்த செடிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா புதினா பாருங்கள் எப்படி தள தளன்னு இருக்குது, ஜம்புன்னு இருக்குது. இந்த மாதிரி புதினா, மிளகாய், என்னோடய மிளகாய் செடியில் பாருங்கள் பூக்கள் எக்கச்சக்கமாக வச்சுருக்கு, நிறைய பூக்கள் வந்த வண்ணமே இருக்குது. எப்போவுமே ஒரு செடி வந்து பூக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து உரங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நம்ம மண்கலவையில் ஒரு உரம் கலந்து மண்கலவை தயார் பண்ணிப்போம். இது எது வரைக்கும் அதுக்கு போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செடியில் பூக்கள் வைக்கிற வரைக்கும் ஆல்ரெடி மண்கலவையில் நம்ம சேர்த்துருக்கிற உரங்கள் போதும். எப்போ பூக்களை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போவே உடனே இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி நீர் உரமும் கொடுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆட்டு மாட்டு சாணம், எரு, மண்புழு உரம் எது கிடைச்சாலும் நீங்கள் திட உரமும் மண்பகுதியில் சேர்க்கலாம். ஆனால் சம்மரில் இந்த மாதிரி நீர் உரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகும். அதோடய க்ரோத் பார்த்திங்கன்னா பச்சை பச்சையில்னு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் ஊற்றிட்டுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா என்னோடய தக்காளி செடி எல்லாமே பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ, எல்லோ பியர் டொமேட்டோ, வேறு நான் நிறைய போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இதுலேயும் தக்காளி செடியும் இருக்குது, கூடவே வெண்டை செடி ஒரு சிவப்பு வெண்டையும் வருது, அதுலேயும் ஒரு நாற்று வச்சுருக்கேன். இடப்பற்றாக்குறை காரணமாக ஒரே தொட்டியில் ரெண்டு செடி, ஒரு தக்காளி செடி, ஒரு வெண்டை செடி, இந்த மாதிரி நீங்கள் கலந்து கூட வைக்கலாம். வாங்க இப்போ அந்த உரத்தை நான் எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத விரிவாக சொல்கிறேன். மிக்சியில் எனக்கு தோலியோட நிறைய வேர்க்கடலை எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி எனக்கு கிடச்ச இந்த காஞ்ச வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த காஞ்ச வேர்க்கடலையை அப்படியே அதில் உள்ளே இருக்கிற அந்த பருப்புக்களோடைய சேர்த்து நான் மிக்சியில் போட்டு நல்ல பவுடர் ஃபார்மில் பவுடர் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நாட்டு வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. இதை வறுக்கிறதுக்கோ இல்லை வேக வைக்கிறதுக்கோ
எனக்கு வந்து டைமும் இல்லை, ரெண்டாவது இது யாருக்கும் பிடிக்கவும் இல்லை எங்கள் வீட்டில். அதனால் இது செடிகளுக்கு நம்ம உரமாக கொடுத்தா என்ன, ஒரு கடலை புண்ணாக்கு கொடுத்தா செடிக்கு கிட்டத்தட்ட என்பிக்கே எப்படி ரிச்சாக கிடைக்குமோ அதே சேம் ரிச்சான ஒரு உரம் இது. இந்த நிலக்கடலை அப்படியே தோலோடையே நான் அரைச்சிட்டேன். அந்த தோல்லையும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக சத்துக்கள் இருக்குது. இப்போ பக்கெட்டில் இந்த மிக்சியில் நான் பொடி பண்ண அந்த நிலக்கடலை போடுறேன். இந்த கரண்டியால் ஒரு 3-4 கரண்டி போட்டுக்கிறேன். நிறைய செடிகள் இருக்குங்க, ஒரு 80 செடிகள் கிட்டே இருக்குது. அதனால் இந்த தாளிப்பு கரண்டியால் ஒரு 3 கரண்டி தாராளமாக இப்போ நான் பக்கெட்டில் போட்டுக்கிறேன். இதை மிக்சியில் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டேன். ஒரு 3 கரண்டி பவுடர் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நமக்கு வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய புளிச்ச மாவு, புளிச்ச மோர், டீ போட்டாக்கா அந்த டீ சக்கையில் நம்ம வந்து தண்ணி விடுற தண்ணி, பருப்பு களைஞ்சால் அந்த தண்ணி, சன்னா ஊற வச்சா அந்த தண்ணி, இட்லி மாவு, புளிச்ச தயிர்னு எல்லாத்தையுமே இந்த சின்ன குடத்தில் நான் சேமித்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 3 நாட்கள் நல்லா புளிச்சிருக்கு. இந்த புளித்த கழிநீர் தண்ணியோடு இப்போ நான் பொடி பண்ணி வச்ச இந்த நிலக்கடலை பவுடரில் சேர்க்க போகிறேன். இந்த தோலோடு நம்ம பொடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, வேர்க்கடலை பொடி, அந்த வேர்க்கடலை பொடியில் இப்போ 3 நாட்கள் நல்லா புளித்து நொதிச்சு வந்த கழிநீரை நான் சேர்த்துட்டேன். ஆல்ரெடி இந்த குட்டி பாட்டில் ஒரு குழிக்கரண்டி வேர்க்கடலை பொடி போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். எங்கிட்ட நிறைய செடி இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போவும் திருப்பி பக்கெட்டில் ஒரு 3 கரண்டி நிலக்கடலை பவுடர் போட்டுக்கிட்டேன். இந்த நல்ல ஃபைன் பவுடராக நீங்கள் பண்ணிவிடுங்க. அதில் புளித்த கழிநீரை நான் சேர்த்துட்டேன். இப்போ மாடிக்கு கொண்டு போய் ஆல்ரெடி நான் அவங்கக்கிட்ட சொன்னது தான், 1:1 இந்த விகிதத்தில் ஒரு ஜக்கு இப்போ இந்த நிலக்கடலை வேர்க்கடலை பொடி தண்ணி ஒரு ஜக்கு அப்படின்னா தேன் ஒரு ஜக்கு நீங்கள் தண்ணி கலந்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். 1:1 இப்போ நான் பக்கெட்டில் கலந்துட்டுருக்கிறத பாருங்கள். கால் பக்கெட் இப்போ எனக்கு இந்த திரவம் கரைச்சிருக்கு, அந்த நிலக்கடலை கரைச்சல் கரைச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து அதை ஃபுல் பக்கெட்டாக டைலூட் பண்ணுறத பாருங்கள். இந்த மாதிரி டைலூட் பண்ணி மாதுளம் செடி, என்னோடய மல்லிகை செடி, வெண்டை செடி, தக்காளி செடி, இந்த மாதுளம் வந்து பூக்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ஒவ்வொரு வீடியோலையும் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இல்லையா. இதுக்கு செம்பருத்தி செடிக்கு, மல்லிகை பூ செடிக்கு, முருங்கை மரத்துக்குன்னு எல்லாத்துக்குமே இந்த வேர்க்கடலை பொடி அந்த புளித்த கழிநீரோடு சேர்த்து நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்கள் இந்த கரைச்சலை எப்படி தயாரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் குடத்தில் வேர்க்கடலை பொடி, உங்கள்கிட்ட இப்போ எவ்வளவு செடிகள் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் பொடியை ஒரு 3 நாட்கள் புளிக்க வைங்க தண்ணியில் கலந்து. அந்த தண்ணி கூட வெறும் தண்ணியாக இல்லாமல் நமக்கு கிச்சனில் கிடைக்கிற சாதம் வடிக்கிற கஞ்சி, புளித்த மாவு, புளித்த மோர், டீ போட்டாக்கா அந்த வேஸ்ட்டு அந்த வண்டலோடு இருக்கிற அந்த டீ பொடி, காஃபி பொடின்னு எல்லாத்தையுமே நீங்கள் அந்த குடத்தில் சேர்க்கலாம். அது கூடயே இந்த வேர்க்கடலை பொடியும் போட்டு நீங்கள் ஒரு 3-5 நாட்கள் நல்லா புளிக்க வைங்க. கண்டிப்பாக மூடி வைங்க, திறந்து வைக்காதீங்க. குறைஞ்சபட்சம் 3 நாட்கள் புளிக்க வச்சிங்கனாலே போதும், அதிகபட்சம் 5 நாட்கள், 5வது நாள் கொண்டு வந்து டைலூட் பண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். உங்கள்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி தாராளமாக வேப்பம் புண்ணாக்கு அந்த கழிநீரோடு நீங்கள் சேர்த்து ஊற வைக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சத்தூள் கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டு ஊற வைக்கலாம். பெருங்காய பவுடர் இருந்ததுனாலும் ஒரு சிட்டிகை பெருங்காய பவுடர் போட்டு ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், பாகலெல்லாம் கொடி விட்டு படர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாத்துக்குமே இந்த வேர்க்கடலை பொடி கழிநீர் கலந்த தண்ணியை நான் நீர் உரமாக கொடுக்கறத பாருங்கள். எல்லா பை 12x12 உள்ள பையில் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த ஜக்கால் ஒரு ஜக்கு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட இது 3/4 லிட்டர், 1 லிட்டர் இருக்குங்க. ஒரு க்ரோ பேக்குக்கு 1 லிட்டர் தண்ணி கொடுக்குறேன். ஒன்று விட்டு ஒரு நாள் தாங்க நான் தண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி இந்த உரம் கொடுத்துட்டேன் மார்னிங் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கும் கொடுக்க மாட்டேன், மறுநாள் மார்னிங்கும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் முடிஞ்சால் கொடுப்பேன், இல்லைன்னா அதுக்கு அடுத்த மார்னிங் தான் இதுக்கப்புறம் நான் இதுகளுக்கு தண்ணி கொடுப்பேன். தண்ணி கூட நான் ரொம்ப கொடுக்கறது இல்லைங்க. ஆல்ரெடி க்ரோ பேக்கில் நம்ம வந்து கொக்கோ பீட்டோட கலந்து வச்சுருக்கோம், அதனால் ஈரம் வந்து நல்லா சேமித்து வச்சுக்குது. தண்ணி வந்து நீங்கள் செடி வேர்ப்பகுதி காஞ்ச பிறகு மண்ணை கொடுத்தா போதும். எலுமிச்சை செடி இன்னும் பூக்களே வைக்கலை, கிராஃப்டட் எலுமிச்சை அதுக்கும் கொடுத்துருக்கேன். என்னோடய கருவேப்பிலை மரம் பாருங்கள் எப்படி தலை தலைன்னு வருது. இந்த நீர் உரம் கூட ஒரு காரணமாக கண்டிப்பாக இருக்கலாம். என்பிகே வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.